வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மசக்கரம்னு ஒரு படம், அது நான் கோடைட்ரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்களாம் சினிமாவுக்கு வர்றது முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு முறை ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொல்ல சொன்னப்பல, நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டு இவர் என்ன சொன்னால், நீ தர்மசக்கரம் ஒர்க் பண்ணுறியே, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை சொல்ல போனேன். நான் இதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்தமாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொன்ன பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எது கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவ, நீ ஒர்க் பண்ணுறேன், நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்ன டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூரியன் வச்சு பண்ண, சூர்யா வச்சு பண்ண கதை, அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சார் நிறைய மரியாதை அவமானத்து போல பண்ணியிருக்கேன். சிவா சாருடைய ப்ரொஃபஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரளாவில் உட்காருவாங்க இப்போல்லாம், ஆனால் அவர் கேரளாவில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும், அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஸ்டூல் ஒரு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகும்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு, அதே மாதிரி ஷூட் ஷாட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுற என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சிருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான், கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னேன். எதுக்கு வரேன் அப்படின்னா, இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிங்கும் நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்கோ, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரோ உன்னை போட தயங்குவாங்க, அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழில் எனக்கு எடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொன்ன நல்ல மனிதர், அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது, அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி அண்ணே இப்படி ஆயிடுச்சு என்ன, உடனே நேரமாக ஆரம்பிச்சுக்கா என்ன வேணாம் இது வாப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கள்லாம், இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் ஊடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக, இல்லை நான் பின்னாடி சொல்லணும், இவர் தேவராஜே என்ன கோத்து விட பார்க்குறியா, நீ ஜாக்கிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். அண்ணே என்னென்ன இப்படி கேட்குறீங்க, அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை, உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை, இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தையும் நிர்ணயங்கள் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சி முருகன் ஐயா அவர் அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு என் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.